இப்போ இந்த பைக்கில் உள்ள ஆனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சவுண்டு வர மாட்டேங்குது. இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி இந்த விடல் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில வண்டிகள்லாம் ஹான் அடிக்கும்போது லைட்டாக சவுண்ட் வரும், அந்த மாதிரி சவுண்ட் வந்தாலும் அதையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி ஹான் அடிக்கும்போது சவுண்ட் வரலாம்னா மொத்தத்தில் ரெண்டு கம்ப்ளைண்ட் வரும். ஒன்று, இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை சரியாக வராமல் இருக்கும், அப்படி இல்லைனா இந்த ஹான் ரிப்பேராக இருக்கும். இப்போ இந்த ஹானுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை சரியாக வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் வண்டியோட சாவி ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹான் பட்டன் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வயரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணி அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அதுலேருந்து ஸ்பார்க் வந்துச்சுன்னா பவர் சப்ளை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வரட்டும். அப்படி இல்லைனா மல்டிமீட்டர் வச்சு சப்ளை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பார்க் வருது, அதனால கண்டிப்பாக அந்த ஹானில் தான் ஃபால்ட் இருக்குது. அதே மாதிரி ஒன்னோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அதை லைட்டாக ஒரு பேருக்கு தான் வைக்கணும், ரொம்ப நேரம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு இந்த ஹான் தான் ஃபால்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த ஹானை கலட்டுறது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நட் இருக்கும், அந்த ஒரு நட்டை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணால் போதும் இந்த ஹான் மட்டும் தனியாக உங்கள் கைக்கு வந்துடும். இப்போ அடுத்ததாக இந்த ஹானோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துவாங்க, அதை உள்ள விட்டுட்டு லைட்டாக தின்னுங்க. இப்போ இந்த மெட்டல் லைட்டாக வளைஞ்சிருக்கத உங்களால் பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரி இதை ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெட்டல் அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு நிமித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் எடுத்துவாங்க, அதை எடுத்துகிட்டு இந்த முனி பகுதியை மட்டும் அந்த கட்டிங் பிளேயர் வச்சு இந்த மாதிரி பிடிச்சவங்க பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நிமித்துருங்க. இந்த மாதிரி எல்லா பகுதியும் விரிஞ்சதுக்கப்புறம் இந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி தூக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு வாசர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் தனியாக கழட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. இந்த துரு பிடிச்ச பகுதியில் லைட்டாக பெட்ரோல் ஊட்டி நல்லா உப்பு தாள் போட்டு தொடச்சிருங்க. இப்போ அடுத்ததாக இந்த மெட்டல் இணையக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெட்டல் தெரியாத அளவுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, அதையும் நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக சுத்தமாயிட்டு. இப்போ அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு மெட்டலுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு தகடு இருக்கும், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த தகடில் இருக்கிற துருக்களை நாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம சூப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை இதில் மாட்டி இதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி விரித்து வச்ச போது இப்போ நம்ம மடக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹான் வாங்கும்போது இந்த மாதிரி ஹான் வாங்காமல் இந்த மாதிரி ஹான் வாங்கினீங்கன்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை கலட்டினாலே போதும், நம்மளால் ஈஸியாக இதை ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நெளிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஹானில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் அடிக்கும்போது லைட்டாக சவுண்டு வந்துட்டு போயிடுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த செட்டப் எதையுமே கலட்டாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் எந்த மாதிரி சவுண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹானில் பின்புறமாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவில் கீழே அடியில் ஒரு நட் இருக்கும், அந்த நட்டை இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சூப்பராக பவர் சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம லூஸ் பண்ணி வச்சிருக்கிற நட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை மெல்ல மெல்ல டியூன் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் ஹான் சூப்பராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு சூப்பராக வந்துச்சு. இப்போ அடுத்து தான் மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே இருக்கிற இந்த நட்டை நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டுக்குள்ளே டியூன் பண்ணுற ஸ்க்ரூ இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து டியூன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டியூன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹானை பைக்கில் இருந்து கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பைக்கில் வச்சுக்கிட்டே நீங்கள் எதை சூப்பராக டியூன் பண்ணிடலாம்.